ஆல்ரெடி மிஸ் மால்விகா மோகனோட ட்வீட் போட்டோ ஒன்னு மென்ஷன் பண்ணிருந்தேன். போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். வேண்டதுல கரெக்டா கட்டுப்டா. சோ இப்போ வந்து அது உண்மையாயிருக்கு. என்னன்னு அது உங்களுக்கு கொஞ்சம் நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். சொல்லு, நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு சொல்றா. சோ இப்போ மால்விகா மோகன் வந்து ரொம்ப டிக்னிஃபைடா வந்து எனக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல வந்து பேசியிருந்தாங்க. சோ அதுக்கும் தனுஷ் சார் வந்து தேங்க்யூ லுக்கிங் ஃபார்வர்ட் அப்படின்னு கொடுத்துருக்க. இனிமேல் பெஸ்ட்டா செருப்பு குண்டி அடிப்பா, அதுவும் புஞ்ச செருப்பு அடி. தேவை எனக்கு இதெல்லாம். மரம் வெட்டினீங்களா? மரம் நட்டீங்களா? என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்ப பிச்சிராங்க. நீங்க ரெண்டு பேருமே நெப்போட்டிசம் ப்ராடக்ட். இவ்ளோ நேரத்துக்கு இத்தனை தான் பொறுக்கி வச்சிருக்கியா? பேசாம போறியா? வாய்ப்புள்ள கத்தி அப்படி சுத்தவா? இப்பதான் தெரியுது உனக்கு வாயில வாசம் சரியா? ஆமா, பெரிய டீச்சர் இவ, போடி வேலைய பாத்த. தனுஷ் வந்து கஸ்தூரி ராஜா பையன். சேனே, நமக்கு அந்த ஹோட்டல காரங்கடா இந்த மஸ்கிட்டோ மாதிரி நடுவுல பூந்து ஆட்டின்றான். டேய், வரப்போங்க வாயா. வீணாய வழியில குறுக்க வராதடா. முடியாது, உனக்கு வடி விட முடியாது. நான் வெட்டியா இருந்தாலே நாலு கொலை பண்றவே இப்ப வெறுப்புல இருக்கிற இன்னும் பெரிய தடை. இவனை என்னதான் பண்றது? அடிச்சு தூக்கிட்டுமா? வேணா திமுகம், இவன் உள்ளூர் உன எப்பவும் அடிக்கலாம். அவனை முதல்ல அடிக்கணும். எல்லாம் முடிட்டோம். இவனை வெந்நீர்ல முக்கி பெரிய சைஸ் பையன் நாய்க்கு ஊத்திடலாம். அதையா நாய் குத்துறா? நம்மளே சாப்பிடலாம். பயாவா பொட்டாயா? ஏய். எனக்கு இது நீங்களே பேசி நீங்களே அந்த படத்துல ஆல்ரெடி கமிட் ஆகி நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் இல்லையா? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை திஸ் டிராமா ஆன் ட்விட்டர், பட் இட்ஸ் குட். சோ உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? தலைவர் எப்படி இருந்தா உனக்கு என்ன? உன் வேலை என்ன? இந்த கேள்வி கேக்குறது தானே உன் வேலை, அத கேளு. இது இந்த ட்வீட் மூலமா மால்விகா மோகன் வந்து ஒரு பர்த்டே விஷ் பண்ணா படும் சான்ஸ் கிடைக்கும்னு வந்து அவங்க சொல்லிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் ஒரு குடுக்குல வேணலே. ஆமாடா, சில தர்த்தரம் முடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. மார்க்கெட்ல வேலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திரை கத்திரிக்கவா? பாரு அநியாயத்தை, வேலைக்காரன் முதக்குண்டி நீ முத்திரை கத்திரிக்கான சாட வச்சுட்டு போறாயா? என்ன தெரியுதுன்னா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. சரி, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷரா வந்திருந்தா என் நிலைமை என்ன இருக்கும்னு எனக்கு தெரியல. நீ புடுங்கிறது புறாமே தேவையில்லாதான், போய் புடுங்க போ. ஆல்ரெடி இன்னொன்னு ஒரு ஃபீல்ட்ல வந்து வெல் வர்ஸ்ட் அண்ட் வெரி ஐ ஹவ் அம் அ க்ரோன் செலிபிரிட்டி இன் தட். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? ஃபீல்ட் அதுக்கு அப்புறம் தான் நான் மூவிஸ்க்குள்ள வந்தேன். துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க பெரிய மனுஷன் பேசுறப்ப உங்களுக்கு வேடிக்கை. நாய் ராஸ்கல், வேடிக்கை பாக்குறீங்க? பிச்சு புடி இந்த பக்கம் வந்து மீரா மித்துனா விட்டுருங்க ஓகேங்களா? எவ்ளோ நல்ல டேலண்ட்ஸ், எவ்ளோ பேர் ஆக்டிங் அ பாஷனா உயிரா வச்சுட்டு இருக்கீங்க. எப்பயாச்சும் எங்கேயாச்சும் ஒரு சான்ஸ் கிடைச்சிடாதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. எத்தனை முன்னால உன்னை வாப்போன்னு கூப்பிட்டாலும் பின்னால கருப்பு சாமி தான் சொல்லியிருக்கேன். நான் என்னைக்குமே உன்னை எதிரியா நினைச்சது இல்லைன்னு.
இந்த இண்டஸ்ட்ரியில இருக்க பீப்புள விட டேலண்ட் ஜாஸ்தியா நிறைய பேர் வெளியில இருக்கீங்க சொல்லிக்கீங்க சண்டை போட்டுட்டு இருக்கேன் பல பிரச்சனை இருக்கு தெருவெங்கும் போராட்டம் இருக்குது வீதிக்கு வீதி போராட்டம் இருக்கு பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு மாணவ மணிகளும் அங்க நெடுவாசல் கதிராமங்களை எல்லாத்திலும் போராடிட்டு இருக்கேன் நல்லா நடிச்சீங்க சரியா அடிச்சீங்க இதனால எனக்கு ஏகப்பட்ட பப்ளிசிட்டி இந்தாங்க 10,000 அட இது நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே செட்டப் தானே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட்